بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றிவிட்டு அதன் தமிழாக்கத்தை கேட்பதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹொதுபா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் முன்மாதிரிக்குரிய பெண்கள் யார், இஸ்லாத்தில் பின்பற்றப்பட வேண்டிய பெண்கள் என்ற தலைப்பில் இமாம் அவர்கள் ஹொதுபா பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். இஸ்லாத்தை மேலோங்கச் செய்வதற்கு ஆரம்ப காலத்தில் ஆண்களில் சஹாபாக்கள், தாபியீன்கள் எவ்வாறு பாடுபட்டார்களோ அதேபோன்று பெண்களும் இஸ்லாத்தின் எழுச்சிக்காக வேண்டி பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய தியாகங்கள் பற்றியும் அவர்களது வரலாறுகள் பற்றியும் அவர்களது சிறப்புகள் பற்றியும் ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான, மூமினான, அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை முன்மாதிரியாக எடுத்து நடக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சஹாபா பெண்மணிகளின் வரலாற்றை நாம் படிப்போம் என்று சொன்னால், அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது எங்களுக்கு சலிப்பு ஏற்பட மாட்டாது, மாறாக எங்களுடைய உள்ளங்களுக்கு அது உயிரூட்டக்கூடியதாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஈமானை புதுப்பிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த பெண்கள் குடும்ப அந்தஸ்தை வைத்தோ, அழகை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ அவர்கள் அறியப்படவில்லை, மாறாக அவர்களது உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய அச்சம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமென்ற உண்மையான எண்ணம், இஸ்லாத்தை பரப்ப வேண்டுமென்ற நோக்கம், இந்த அடிப்படையில்தான் அந்த பெண்கள் சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் ஆனார்கள். அந்த அடிப்படையிலே வரலாற்றில் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தில் கூறப்பட்ட அந்த பெண்களின் பட்டியலில் முதன்மையாக திகழக்கூடியவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிடம் இருந்த பொருளாதாரம் அனைத்தையும் இஸ்லாத்துக்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே செலவு செய்த ஒரு பெண்மணி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் செய்த ஒரு சேவையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சொல்லிவிட்டான். அது புகாரியிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபியே, உன்னிடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தற்பொழுது ஒரு பாத்திரத்தில் உணவையும் குடிபானங்களையும் எடுத்து கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவருக்கு
அல்லாஹ் சலாம் சொன்னதாகவும் நான் சலாம் சொன்னதாகவும் அவர்களுக்கு சலாத்தை ஏற்றி வைப்பீராக என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், மறுமையில் அவர்களுக்கு முத்துக்களினாலான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் அதிலே சத்தங்கள் கலைப்புக்கள் ஒன்றும் இல்லாத அழகான வீடு ஒன்று அவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறது என்ற நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள். அதேபோன்று இரண்டாவது பெண்மணியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக நேசித்த ஒரு மனைவிமார்களில் ஒருவர்தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏழு வானங்களிலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சிறப்புக்குரியவர் என்று பாராட்டி கூறிய ஒரு பெண்மணி, பெண்களிலே மார்க்க அறிவு கூடுதலாக இருந்த ஒரு பெண் என்று சொன்னால் அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். உஹத் யுத்தம் நடந்த அந்த தினத்திலே முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் தோல்வி ஏற்பட்டது. இறுதியில் அந்த சந்தர்ப்பத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் மக்கள் பின்வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் தோளினாலான பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி எடுத்துக்கொண்டு அவசரமாக யுத்தத்திலே காயப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் வாயிலே தண்ணீரை ஊற்றிக்கொண்டிருந்தார்கள். அந்த தண்ணீர் முடிந்த பொழுது மறுபடியும் அவசரமாக சென்று அந்த தோல் பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அவசரமாக வந்து அந்த வெட்டப்பட்ட காயப்பட்ட அந்த மக்களின் வாயிலே தண்ணீரை ஊற்றிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேகமாக நடக்கின்ற பொழுது அவர்களுடைய காலிலே அணிந்திருந்த காலணியை கூட நான் பார்த்தேன் என்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த யுத்த சந்தர்ப்பத்திலும் கூட முஸ்லீம்களுக்கு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் கூட பெண்களாக இருந்தும் அவர்கள் அவர்களுடைய தியாகத்தை செய்யாமல் விடவில்லை. பயப்படாமல் அந்த சந்தர்ப்பத்தில் தண்ணீரை தூரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து காயப்பட்டவர்களுக்கு அவர்கள் பணி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது பெண்கள் செய்த ஒரு பெரிய தியாகமாக இருக்கிறது. அதேபோன்று இன்னும் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவர்தான் அபு சுஃபியானுடைய மகள் ரம்லா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. எப்படிப்பட்ட மனைவி என்று சொன்னால், நல்ல சிந்தனையாற்றல் உள்ள ஒரு மனைவி. அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய தந்தை முஷ்ரிக்காக காஃபிராக இருந்த தந்தைக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்பித்த ஒரு பெண்மணிதான் ரம்லா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு தடவை தன்னுடைய தந்தை தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அவ்வாறு வந்த தந்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பின் மேலே இருப்பதற்கு நெருங்குகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ரம்லா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களின் அந்த விரிப்பை அப்படியே இழுத்தெடுத்து தூரத்தில் வைத்து விட்டார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், ஹாதா ஃபிராஷு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அந்த ரஜுலுன் நஜிசுன் கைரு முஃமின். இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரிப்பு. நீங்களோ முஷ்ரிக்காக இருக்கின்றீர்கள், அசுத்தமானவராக இருக்கின்றீர்கள், இந்த விருப்பின் மீது உங்களுக்கு அமர முடியாது என்று தன்னுடைய தந்தைக்கு சொன்னார்கள். எனவே குடும்ப பாசம், இரத்த பாசம், இதை எல்லாத்தை விடவும் இஸ்லாம் மிக முக்கியமானது என்பதை தன்னுடைய தந்தைக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொடுத்தார்கள் ரம்லா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதேபோன்று
இன்னும் பல பெண்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் நமக்கு தெரிந்தவர், இஸ்லாத்தில் முதல் முதல் ஷஹீதாக்கப்பட்ட பெண் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போன்று அஸ்மா பின்த் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களின் பேச்சாளர் என்று பெயர் பெற்றவர்கள். அதே போன்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தன்னுடைய கணவன் திருமணம் முடிக்கின்ற பொழுது தனக்கு மகர் வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவன் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே நான் மகராக பொருந்து கொள்கின்றேன், எனக்கு தேவை அவர் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று தியாகம் செய்த ஒரு பெண்மணி. அதே போன்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு ஹிஜ்ரத்துக்களை மேற்கொண்ட பெண். அதே போன்று அஷிஃபா பின்துல் ஹாரித், இஸ்லாத்திலே முதல் முதல் ஆசிரியை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் தான் அந்த பெண். அதே போன்று ஹவுலா பின் சலபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து தாய்க்கு ஒப்பாக பேசினார்கள். இது இஸ்லாத்தில் கூடாத ஒரு விஷயம். எனவே அவ்வாறு பேசிவிட்டு தன்னுடைய மனைவியுடன் சேர்வதற்கு நெருங்கினார். அப்பொழுது அந்த பெண்மணி, இந்த சட்டம் என்னவென்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் வரைக்கு சேர முடியாது என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முறைப்பாடு செய்கின்றார்கள். அதாவது பொண்டாட்டியை பார்த்து, நீங்கள் ஏண்ட உம்மை மாதிரி, உங்களோட முகம் உங்களுடைய உறுப்புகள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடன் சேருவது கூடாது, சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த செய்தியை முறைப்பாடு செய்கின்றார்கள். அல்லாஹ் அதனை திருமறையிலே சொல்லுகின்றான், கத் சமி அல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரக்குமா. தனது கணவன் விடயத்தில் உன்னிடத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் தர்க்கத்தையும், அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வதையும் அல்லாஹ் மிக செவியுற்றவனாக இருக்கின்றான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரக்குமா, உங்கள் இரண்டு பேர்களுடைய உரையாடல்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ சமீஉன் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் மிக கேட்கக்கூடியவன், மிக அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு, அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிஸாஇஹிம், உங்களில் யார் தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பாக பேசுகிறாரோ, ஹுன்ன உம்மஹாத்திஹிம், மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய தாய்மார்கள் அல்ல. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள். லயக் வைன்னஹும் லயகூலூன முன்கரம் மினல் கௌலி வசூரா, நிச்சயமாக அவர்கள் வெறுக்கத்தக்க பொய்யான வார்த்தையை பேசுகின்றார்கள். வைன்னல்லாஹ லஅஃபுவுன் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண்மணியை கணவன் தன்னுடைய தாய் போல என்று சொன்னதற்காக வேண்டி கணவன் அந்த பெண்ணுடன் சேர வருகின்ற பொழுது, அவ்வாறு சேர முடியாது, இதற்குரிய மார்க்க தீர்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டுவிட்டுத்தான் நாம் சேர முடியும் என்று இஸ்லாத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய கணவனை கூட என்ன செய்கின்றார்கள், பேசுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய பெண் மக்களை, அந்த முன்மாதிரியாக கூறப்பட்ட அந்த சஹாபி பெண்களை, எல்லா விடயங்களிலும் அவர்களுடைய குணங்களிலும் அவர்களுடைய தியாகங்களிலும் அவர்களது பொறுமைகளிலும் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த முறைகளிலும் எங்களுடைய பெண் மக்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று அந்த முன்னோர்களில் பின்பற்றப்பட வேண்டிய பெண்களில் இன்னும் ஒரு பெண்ணை நாம் உதாரணமாக கூறலாம். அதில் ஒரு பெண் தான் அல் ஹன்சா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு கவிதை வடிக்கக்கூடிய பெண்ணாகவும், கொடை வள்ளலாகவும், மிகவும் வீரமில்ல ஒரு பெண்ணாகவும் திகழ்ந்தார்கள். காதிசியா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது
முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் யுத்தம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இரவு தன்னுடைய 4 ஆண்மக்கள் இருந்தார்கள். 4 ஆண்மக்களையும் கூப்பிட்டு அந்த தந்தை அந்த தாய் உபதேசம் செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அருமை மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் விரும்பிய நிலையில்தான் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்த வீரமுள்ள பிள்ளைகள். எனவே நாளைய தினத்திலே நீங்கள் காஃபிர்களின் தலைவரை சென்று கொலை செய்ய வேண்டும், அதிலே நீங்கள் யுத்தம் புரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகம் இருக்கிறதே அழிந்துவிடக்கூடியது, நிரந்தரமற்றது, மறுமை உலகம் நிரந்தரமானது, அதுக்காக வேண்டி நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், வசாபிரு, சகிப்புத்தன்மையுடையவராக இருங்கள், வராபித்து, உறுதியுள்ளவர்களாக இருங்கள், வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதி காண்பித்து அந்த பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், அடுத்த நாள் காலையில் நீங்கள் உயிருடன் காலையானால் கட்டாயம் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே நீங்கள் உயிர் நீக்கப்பட வேண்டும், காஃபிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பல உபதேசங்களை செய்கின்றார்கள். அடுத்த நாள் காலையாகிறது, 4 பிள்ளைகளும் யுத்தத்துக்கு செல்கின்றார்கள், அங்கே போராடுகின்றார்கள். தாய் சொன்னது போன்று மர்மையை முன்னிலையில் வைத்து போராட்டத்தை மேற்கொண்டு பலரை கொலை செய்து அந்த 4 பேரும் கொல்லப்படுகின்றார்கள். இந்த செய்தி தாய்க்கு வந்து கிடைக்கிறது. அந்த தாய் அளவில்லை. என்ன சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷர்ரஃபனி பிகத்லிஹிம், அவர்களை கொலை செய்து எனக்கு அந்தஸ்தை ஏற்படுத்திய என்னுடைய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும், وارجو من ربي ان يجمعني بهم في مستقر رحمته, அல்லாஹ்விடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன், அவனுடைய அருள் மூலமாக என்னையும் அவர்களையும் மறுமையில் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, 4 ஆன்மக்கள் தான், 4 பேர்களையும் அனுப்பி 4 பேர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். நாம் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம், என்னை பார்ப்பது யாரு, எனக்கு சம்பாதித்து தருவது யாரு, இப்படியெல்லாம் உளறி கொண்டிருப்போம். அந்த பெண் ஒன்றுமே சொல்லவில்லை, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், மறும நாளையில் அவர்களுடன் அல்லாஹ் என்னை அவனுடைய ரஹமத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்று பாடத்தை கற்பித்து தந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை கொண்ட, நல்ல ஒழுக்கங்களை கொண்ட, இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றிய, அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட, அதே போன்று நன்மைகளுக்காக வேண்டி விரைந்து செல்லக்கூடிய இந்த பெண்களை எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு உதாரணமாக காட்டி இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வளர்த்து இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் வெற்றியை எடுத்து கொடுப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பெண் மக்களை அவர்களை பின்பற்றக்கூடிய சாலிகான பெண் மக்களாக ஆக்கி அவர்கள் மூலமாக எங்களுடைய அந்தஸ்துக்களையும் தரஜாக்களையும் அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.